புதுச்சேரியில் அழிந்து வரும் ஆலிவ் ரிட்லி ஆமை இனத்தை பாதுகாக்கும் வகையில் புதிதாக பொறிக்கப்பட்ட ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. கடற்கரை பகுதிகளான நரம்பை மற்றும் நல்லவாடு பகுதிகளில் ஆமைகள் அதிக அளவில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன. இவற்றை பாதுகாக்கும் வகையில் வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வலைகள் மூலம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு குஞ்சுகள் பொறிக்க வைக்கப்படுகிறது. இதில் 1723 முட்டைகள் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அதில் பொறிக்கப்பட்ட 400 ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் பாதுகாப்பாக கடலில் விட்டனர். இந்த ஆலிவ் ரெட்லி என்ற அழிந்து வரும் இனமான ஆமையினுடைய முட்டைகளை கலெக்ட் பண்ணி புதுவை பகுதியில் 2 பகுதிகளாக நரம்பையிலும் மற்றும் நல்லவாடு என்ற பகுதியிலும் முட்டை பொறுப்பதற்கு ஒரு ஹேச்சரிஸ் பாயிண்ட் ஒன்று ஏற்படுத்தி இதில் வந்து நரம்பையில் வந்து இந்த டிசம்பர் முதல் மார்ச் மாதம் முடிய கலெக்ட் ஆன 1400 முட்டைகளை வந்து இங்கே நரம்பையிலும் 257 முட்டைகளை வந்து நல்லவாட்டு பகுதியிலும் வச்சுருக்குறோம். எங்கே முட்டையிட்டு குஞ்சியாக மாறி கடல் உள்ளார செல்கிறதோ திரும்பவும் அது இனப்பெருக்க காலங்களில் முட்டை இடுவதற்கு எங்கே குஞ்சியாக வெளிப்போனதோ அதே இடத்துக்கு வந்து திரும்பி முட்டை இடுவது தான் இந்த ஆமையருடைய